இப்போ நடந்துட்டு இருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிஷப் பண்ட் வந்து எல்லாருமே மிஸ் பண்றாங்க. அதாவது இந்த மேட்ச்ல நம்ம ரிஷப் பண்ட் இல்லாதனால டேவிட் வார்னர் தாங்க கேப்டன்ஷிப் பண்றாரு. டாஸ் வின் பண்ணியும் போலிங் தான் சூஸ் பண்ணாரு. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்க்கும் போது ரிஷப் பண்ட் அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. லாஸ்ட் இயர் கூட டெல்லி டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேப்டன்ஷிப் பண்ணி செம்மையா வந்து டீமையும் கொண்டு போனாரு. சரியான போலர்ஸும் ரொட்டேட் பண்ணாருங்க. பட் ஆனா இந்த வருஷம் அவர் வந்து இன்ஜுரி காரணமா அவர் வந்து பிளே பண்ணவே இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்பதாங்க தெரியுது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரிஷப் பண்டோட ஜேர்சி வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த வருஷம் ஐபிஎல்ல நம்ம ரிஷப் பண்ட் வந்து பிளே பண்ண முடியாது அப்படின்னாலுமே அவரோட ஃபேன்ஸ் வந்து இன்னும் குறையவே இல்லைங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட ஜேர்சியை வந்து இன்னமும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயர் அவங்க மிஸ் பண்றாங்கன்னு சொல்லி தெளிவா தெரியுதுங்க. சரி ஓகே, நீங்க ரிஷப் பண்டோட ஃபேனா இருந்தா மறக்காம கீழே மிஸ் யூ ரிஷப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ண இந்த சைட பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.